நிதிநிலை அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அறிவித்தது தொடர்பாக அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்டதாக வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் என்கின்ற ட்விட்டர் பக்கத்தின் அட்மின்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார். இந்த அறிவிப்பை கிண்டல் செய்யும் வகையில் வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர் என்கின்ற ட்விட்டர் பக்கத்தில் செந்தில் கவுண்டமணி நடித்த நகைச்சுவை காட்சி ஒன்றை ஒப்பிட்டு அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்தும் PTR குறித்தும் ஒப்பீடு செய்து அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிடப்பட்டது. இந்த வீடியோ வைரலான நிலையில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் தமிழக அரசின் மீது அவதூறு பரப்பும் வகையிலும் வீடியோ அமைந்திருப்பதாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் சென்னை மைய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ட்விட்டர் கணக்கு பக்கத்தின் அட்மின் பிரதீப் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நேற்றிரவு கும்மிடிப்பூண்டி அருகே பிரதீப்பை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.